ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மாதவிடாய் காலங்களில் தங்கள் மனைவிகளுக்கு கணவர் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் உங்கள் மனைவியை கவனித்து பாருங்கள். எப்பயுமே சுறுசுறுப்பாகவும் அங்கும் இங்கும் நடந்துக்கிட்டு வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பா. ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் சோர்வாகவும் வலிமை இழந்தும் காணப்படுவாங்க. உங்கள் மனைவிக்கு இந்த நேரத்தில் பெரும் வலியை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது வந்து கொஞ்சம் உதவக்கூடாதா அப்படின்னு அவங்க மனசில் தோணிட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கணவர்கள் என்ன செய்யணும், தங்களுடைய மனைவிக்கு அவங்க எப்படிலாம் உதவலாம், ஒவ்வொரு ஆண்மகனும் தங்களுடைய மனைவிக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ஆணின் கடமையாகும். இப்போ மாதவிடாய் காலங்களில் பெண்கள் உடல் மற்றும் மனம் சோர்வடைந்து இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்கள உடலுறவுக்கு அழைத்து அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்காதீங்க. இந்த காலங்களில் கொஞ்சம் உடலுறவை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு அதிக வேலை செய்ய முடியாது. அதனால் முடிந்த அளவு சின்ன சின்ன வேலைகளுக்காவது நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். 2 மற்றும் 3 நாட்களுக்கு உடல் வலியானது அதிகம் இருக்கிறதால அவங்களுக்கு ஓய்வானது அவசியம். முடிந்த அளவு அவங்களுக்கு ஓய்வெடுக்க நேரத்தை கொடுங்க. அவளிடம் இந்த நேரத்தில் அன்பாக பழகுங்க. அவளோட மனம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். உங்களுடைய அன்பான பேச்சுக்கு அந்த மனமானது நிம்மதியடையும். தேவையற்ற பேச்சுக்களை இந்த நேரத்தில் பேசி விவாதம் செய்யாதீங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு அதிக அளவு கோபம் வரும். நீங்கள் இது போன்ற சமயங்களில் விவாதித்தீங்க அப்படின்னா அது பெரும் சண்டையாக கூட மாறிடும். கணவர்கள் நிச்சயம் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த நாட்களில் அவங்க தேவையில்லாமல் சில விஷயங்களுக்கு கோபப்படலாம். இது இந்த நேரத்தில் ஏற்படும் இயல்பான மாற்றம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காலம் முழுவதும் உங்களை கவனித்து கொள்ளும் மனைவிக்கு நீங்கள் மாதத்தில் 3 நாட்கள் மட்டும் அவளை நீங்கள் அன்பாக கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் இளரும் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.